சூரியன் கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, எமயேந்திர தில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்று முறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நற்பவி யோகிராம் சுரத்குமார். சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க ஒரு அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து எக்ஸ்பர்ட் இல்லீங்களா? இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கும் என் குருநாதருக்கும் நன்றி. சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்க தீராத பிரச்சனை, அந்த கோர்ட் கேஸ்னு ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இந்த வீடு முழுக்க பிரவேசிக்கும்மா. இதற்கும் நீங்க சொல்ற அந்த இருப்பியலுக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. அதாவது இந்த கோர்ட்டு கேஸு, வில்லங்கம், சொத்து பிரச்சனைகள், இதுக்காக நிறைய பேர் வந்து வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டு களைஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இதற்குண்டான இருப்பியல் வாஸ்துப்படி இதற்குண்டான தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா வீட்டோட தென்மேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில அந்த நிலத்தின் அமைப்பு எப்படி இருக்கு, மேடு பள்ளங்கள் இருக்கா, அதாவது தென்மேற்கு உயரம் தென்கிழக்கு குறைவு, அதாவது உயரம் குறைவு அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிக்கணும். அது போலவே காம்பவுண்டுக்கு வீட்டுக்கும் இடையில உள்ள அந்த செட்பேக் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது, அந்த இடத்துல வந்து போர்வெல் போன்றது கிணறு இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறது நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு வர விஷயம். அது போலவே தென்மேற்குல பூஜை ரூம் அமைக்காதீங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். தவறுதெல்லாம் சரி, வீடு கட்டும் போது நம்ம இதெல்லாம் இது போல இருந்தா நிச்சயமா மாத்தி தான் ஆகணும். இதெல்லாம் சரியா இருக்கு, நாங்க வாஸ்துப்படி தான் எங்க வீட்டை அமைச்சிருக்கோம், ஆனா வந்து வீட்டுக்குள்ள எங்களுக்கு வந்து நாங்க வந்து தெரியாம அந்த டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தென்மேற்கு பகுதி, அதாவது தென்மேற்குன்னா எக்ஸாக்ட் தென்மேற்குங்கிறத விட நம்ம வந்து டிகிரி டைமென்ஷன்ஸ் டைரக்ஷன்ஸ் போட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து டாய்லெட் அப்படிங்கறது அமைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா இருப்பியல் மூலமாக ஈஸியா நம்ம வந்து விண்டோ கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி நிச்சயமா அதுக்கு வந்து அது உடைக்காமே தீர்வு கொடுக்க முடியும். அது கொடுத்துட்டு இருக்க கெட்ட பலன்களை உடனே நிவர்த்தி பண்ண முடியும். இதுக்கு நம்ம முதலாவதா சொல்றது வீட்டுக்கு வெளியில் உள்ள சுற்றுப்புற வாஸ்து, அதன் பிறகு காம்பவுண்டுக்கு இடையில் உள்ள பகுதி ஆய்வு பண்ணி மாத்திரம், மூன்றாவதா வீட்டுக்குள்ள தென்மேற்கு பகுதியை 90 டிகிரி வச்சு இது போன்ற தவறுதல்கள் இருக்கும்போது ஈஸியா சரி பண்ணும் போது நிரந்தரமான தீர்வு, அந்த கோர்ட் வழக்குகளில் நியாயமான தீர்ப்பு அவங்களுக்கு உறுதியா கிடைக்கும். நன்றி. வாழ்க நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்துல இருந்து பேசுறேன். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? உங்க பேரம்மா? என் பேரு ஆனந்தி. ஆனந்திமா சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நற்பவி ஆனந்தி சொல்லுங்கம்மா. நற்பதி வணக்கம்மா. என் மகனுக்கு வயசு 34, கல்யாணம் முடிக்கணும். எத்தனாவது மகன்? மூத்த பையன். சரி, வீடு சொந்த வீடுங்களா வாடகை வீடா? சொந்த வீடுதான். சரிங்கம்மா. வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டுக்கு வெளியில உங்க காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா காம்பவுண்டுக்கு வெளியில அந்த இடம் வந்து எப்படி சரிவு எந்த பக்கம் இருக்கு, வடக்கு பார்த்த சரிவா இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்துக்கு வந்து காம்பவுண்டுக்குள்ள கரெக்ஷன் பண்ணும்போது உடனடியா நல்ல தீர்வு எடுக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்திலயும் இந்த இருப்பியல் வாஸ்தின்படி உங்களுக்கு வந்து எளிய கரெக்ஷன்ஸ் இந்த வடகிழக்குல பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு மகனுக்கு எவ்வளவு நாள் தடைபட்ட திருமணமா இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு. நன்றி. வாழ்க நற்பவி. நீங்க பிரார்த்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உடனே என்னால செய்ய முடியாது, இப்ப காலையில ஏதோ டிவி பார்த்தேன் கேள்வி கேட்டுட்டேன் அப்படிங்கிற நிலையில் நீங்க இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு, அதனால இதுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா
திருவற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய் தோறும் தீபம் ஏற்றி வீட்டில இருந்தே வழிபாடு பண்ணுங்க. இதுபடி இந்த இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டை மாற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், பாலாஜி என் பேரு. பாலாஜி சார் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? கள்ளக்குறிச்சி. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் பாலாஜி, நற்பவி சொல்லுங்க. வணக்கங்க மேடம். அம்மா சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கும் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் மூணு பேருக்கும் கொஞ்சம் பாக்கணும், எப்படி இருக்குன்னு பாக்கணும். இது வந்து வாஸ்து நிகழ்ச்சி. இது இதுல நீங்க வாஸ்து பற்றி கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க. வாஸ்து வீடு ஒரே வீட்டுல இருக்கிறாரு அப்பா, சின்ன வயசுல இருந்து இருக்கும். அந்த வீடு என்னங்க, அதே வீடு விட்டு வர மாட்டாரு. கொஞ்சம் எது மாறலாங்களா இல்ல அந்த வீடே போதுங்களா? நிச்சயமா மாறிக்கும். அதாவது ஒரு விஷயத்துல வந்து நமக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம எண்ணத்துக்கு தான் அதிக அதிக செயலாக்கம் இருக்கும். அப்போ வந்து நீங்க வந்து மாத்திக்கிறது தான் நல்ல நல்ல விஷயமா இருக்கும். அது அப்பாவுக்கு அதை எடுத்து சொல்லி உங்களுக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா கூட்டு குடும்பம் தான் இன்னைக்கு வந்து எப்பவுமே ஜெயிக்கும். கூட்டு முயற்சி கூட்டா வந்து கூட்டு குடும்பங்கள் தான் நிறைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். அதாவது நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த அந்த அது போன்ற கூட்டு குடும்பமா இருக்கிறது சால சிறந்த விஷயம். அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வாஸ்துப்படி வடக்கு கிழக்கு பொது சோர் இல்லாம காலி இடம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள இடத்தை தேர்வு பண்ணி நீங்க வந்து அமைப்பு, அதாவது நிலம், அந்த நிலம் வந்து சமமா இருக்கிற மாதிரி சமமா இருக்கலாம் அல்லது வடக்கு நோக்கி பள்ளமா இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்க வீடு இருப்பியல் வாஸ்துப்படி அமைத்து வாழும் பொழுது இந்த மாதிரி தயக்கமான கேள்விகள் தேவையில்லை. எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வந்து நேர்மறையா எல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் தொடர்ந்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேர்றதுக்குண்டான விஷயங்களையும் இந்த இருப்பியல் வாஸ்து கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சென்னிமலையில இருந்துங்க. அங்கிருந்து யாரம்மா பேசுறீங்க? நாங்க பார்வதிங்க பேரு. பார்வதி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நற்பவி பார்வதி சொல்லுங்கம்மா. நான் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்ன கேட்டிருந்தேங்க, கல்யாணத்துக்காக கேட்டிருந்தேன். பையனு கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆச்சுன்னு கேட்டிருந்தேனுங்கம்மா. இப்ப மீண்டும் கல்யாணம் நடந்துருச்சு, வேற பஸ் ஆயிருக்குதுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுபடி நான் சொன்னபடி செஞ்சீங்க. உங்களுக்கு உங்க வீட்டுல நல்ல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது போல தொடர்ந்து இது போல உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலுமே சிறப்பானது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. தொடர்ந்து வழிபாடு செவ்வாய் தோறும் ஆறு தீபங்கள் நெய் தீபங்கள் ஏற்றி வீட்டிலேயே இருந்தே பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா எல்லாமே நல்லதாவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க நற்பவி. நற்பவி சொல்லிட்டே இருக்குங்க. நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி, அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? தாம்பரம்ல இருந்து யாருமா பேசுறீங்க? புஷ்பா பேசுறேன். புஷ்பாமா சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் புஷ்பா. நற்பவி சொல்லுங்கம்மா. நற்பவிமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், உடனே கால் கிடைச்சிருந்தீங்க, மகிழ்ச்சிங்கம்மா சொல்லுங்க. எனக்கு எல்லாமே இருக்கு இந்த வீட்டுல, வீடு வாசல் எல்லாம் இருக்கு. ஆனா பசங்க வந்து பேச கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் 8 வருஷமா நாங்க பேசாத இருக்கோம், ஒரே வீட்டுலதான் இருக்கோம். வீட்டோட பிரச்சனை, அதாவது வீட்டோட கிழக்கு மேற்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள், அது போலவே வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி இருப்பியல் வாஸ்துப்படி ஆய்வு பண்ண வேண்டிய பகுதி. இதுக்கெல்லாம் குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கொடுக்கற ஒரு அமைப்பு இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்குங்கம்மா. வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இது போலவே நீங்க வந்து தொடர்ந்து வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்தோறும் சிறுவாபுரி முருகனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு, அதாவது முருகன் அப்படிங்கிற அமைப்பு ஒவ்வொரு இடங்களிலுமே ஒவ்வொரு எனர்ஜியா நமக்கு வந்து செயல்பட்டு இருக்கு. அது போல உங்களோட குடும்ப ஒற்றுமைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விஷயத்திலயும் சிறப்பா வர்றதுக்கும் சிறுவாபுரி முருகனை நினைச்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா நல்லது நடக்கும்மா. அது போலவே நற்பவி எழுத ஆரம்பிங்க. 54 முறை தினமும் நற்பவி எழுதுங்க. நற்பவி சொல்லிட்டே இருங்க, சாண்டிங் பண்ணிட்டே இருக்குமா, நல்ல மாற்றங்கள் வரும், நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்றி, வாழ்க நற்பவி. அன்பு நேர் பேசியிருந்தாங்க. எங்க மகனுடைய வாழ்க்கையில மீண்டும் மலர்ச்சி வந்திருக்கு. உங்களுடைய இருப்பியல் வழிமுறைகள் பின்பற்றியதுனால எங்க வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு பிளாசம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கம்மா. இதே மாதிரி நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது தென்மேற்கு பகுதியில இப்போ வாஸ்து குறை இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ டாய்லெட் பாத்ரூம் இருக்குன்னு வச்சுப்போமே, அதை வந்து இடிச்சு கட்டவே முடியாது, வாஸ்து குறையாதான் இருக்கு. ஆனா அந்த குறையை உங்களுடைய இருப்பியல் நிறைய மாற்றிக் கொடுக்க இயலுமா?
நிச்சயமா மாத்தி கொடுக்கும் இந்த இருப்பியல் வாஸ்து. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 90 டிகிரி வச்சிருக்கணும் தென்மேற்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு. அது போலவே பூமியின் வாட்டம் வந்து கிழக்கு நோக்கி வரணும், தென்மேற்கு உயரமா இருக்கணும், தென்கிழக்கு குறைவா இருக்கணும். இது போலவே வீட்டுக்கு அதாவது காம்பவுண்டுக்கு வெளியில அந்த பூமியின் வாட்டம் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். இதெல்லாம் 90 டிகிரி மூலமட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நம்ம வந்து இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு இப்ப நான் முன்னாடி சொன்னேன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு நல்ல மாற்றம் பண்ண உடனே உடனே வந்து கேஸ் தீர்ந்துருமா அப்படின்னா அந்த இடத்துலதான் உங்களுக்கு ஒரு மனமாற்றம் வரும். இது வந்து நியாயமான முறையில நமக்கு வரவேண்டிய சொத்தாக இருந்தால் நிச்சயமா அது வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த இருப்பியல் கொடுக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க விட்டு கொடுத்துடலாம், அந்த நிலம் பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்துட்டா இந்த கேஸை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த உணர்வுகளில் மாற்றத்தை கொடுக்கறதான் இந்த இருப்பியல் வாஸ்து. அதனால இது போலவே இப்ப மேம் கேட்ட மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அதாவது தென்மேற்குல டாய்லெட் இருக்கு மாத்தவே முடியாது அப்படிங்கிற அமைப்புல இது சரி பண்ண முடியுமா, நிச்சயம் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த இருப்பியல் வாஸ்துபடி சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமா இதற்கு முழுமையான தீர்வு கொடுக்க முடியும். அந்த தென்மேற்கு பகுதியின் பாதிப்புகள் இல்லாதபடிக்கு இதுல செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது இருப்பியல்ல இருக்கு. அதனால நிச்சயமா இந்த மாற்றத்தை கொண்டு வந்து எந்த விஷயத்துல வந்து இந்த தென்மேற்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கோ அந்த பாதிப்புல இருந்து இந்த குடும்பத்தை தப்பிச்சுக்க வைக்க முடியும் இந்த இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக. நன்றி, வாழ்க நற்பவி. அற்புதமான விளக்கம்மா. வாஸ்துப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடம் வந்து தப்பா இருக்குன்னா அது வந்து பரிகாரம் எதுவுமே கிடையாது, இடிச்சு மாத்தி தான் ஆகணும், வேற சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இடிச்சு மாத்த வேண்டியதை மாத்தி தான் ஆகணும். இப்ப வந்து தென்மேற்குல இப்ப வந்து கிணறு இருக்குன்னா அது நிச்சயமா மூடிதான் ஆகணும், ஒரு போர் இருக்குன்னா அது நிச்சயமா மூடிதான் ஆகணும், அந்த இடத்துல வெளிப்பக்கமா ஒரு செப்டிக் டேங்க் தென்மேற்குல இருக்குன்னா அதை மாத்தி தான் ஆகணும். ஆனா வீட்டுக்கு உள்ள ஒரு டாய்லெட் இருக்கு அப்படின்னா அந்த கரெக்ஷன் இந்த இருப்பியல்ல பண்ண முடியும். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மூலமா மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு வாழ்க்கையில உருவாக்க முடியும் அப்படின்னு இருப்பியல் வாஸ்து நிரூபிச்சிருக்கு. அது நீங்க ரொம்ப அழகா ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காகவே சொல்லிட்டு வரீங்கம்மா, மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம், நேர நினைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வணக்கம்மா நற்பவி, நாங்க எங்களோட வீட்டு வாசல் வந்து மேற்கு பார்த்து வச்சுங்க மேம். முன்னாடி மாரியம்மன் கோயில் இருக்கு, அந்த மாதிரி இருக்கலாமா இல்ல வாசல்படி மாட்டலாமா? இது இந்த கோவில் வந்து உங்களுக்கு வந்து நாங்க உங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்குள்ள மத்திய பகுதியில நின்னு உங்க வீட்டோட டைரக்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ பார்த்து எந்த பகுதியில அந்த கோவில் வருது அப்படிங்கறத செக் பண்ண, வீட்டுக்கு வெளியிலயா இருந்தாலும் அதை வந்து கிராஃப்ல போட்டு செக் பண்ணி அது வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கறத நேரடியா வந்து தான் பார்த்து முடிவு பண்ண முடியுங்கம்மா. அதனால வந்து இது போல குழப்பிக்க வேண்டாம். இதனால இப்ப உங்களுக்கு என்ன உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மைனஸா ஃபீல் பண்றீங்க அதை சொல்லுங்க. அது எல்லாருமே பொதுவாவே அம்மன் கோயில் எதிரில இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அதனாலதான் மத்தபடி நாங்க நல்லாதான் இருக்கோம். சரிங்கம்மா, அப்ப நல்லா இருக்கும் போது நிச்சயமா அதை செக் பண்ணீங்கன்னா நல்ல பகுதியில அந்த கோவில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால தொடர்ந்து இது நிகழ்ச்சியை பாருங்க, இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை உங்க வீட்டோட ஒப்பிட்டு பாருங்க, அது சரியா வந்ததுன்னா விட்டுருங்க, மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க போட்டு உங்க மனசை குழப்பிக்காதுங்க. இருப்பியல் வாஸ்துபடி நிறைய விஷயங்களை நான் இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன், நான் சொல்ற விஷயங்களை உங்க வீட்டோட ஒப்பிட்டு பாருங்க, அப்ப அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க நேரடியா கால் பண்ணீங்கன்னா உங்க இடத்துக்கே வந்து அந்த டைரக்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் செக் பண்ணி அதை வந்து அந்த இடத்துல இருக்கலாமா இருக்க கூடாதான்னு முடிவு பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது மாதிரி நேரலையில நிச்சயமா சொல்ல முடியாது. நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா உங்க யோகம் எங்க யோகம் இல்லம்மா, ராஜ யோகம் தரணும். அப்படி எங்களுக்காக ஒரு சிம்பிளான பரிகாரம் சொல்லுங்கம்மா. நிச்சயமா, அது எல்லா இடங்கள்லயுமே இன்னைக்கு நிறைய கேள்விகள், எந்த எண்ணெயில தீபம் ஏத்துறது, அஞ்சு எண்ணெய் போட்டு ஏத்தலாம்னு சொன்னா ஒருத்தர் வந்து அஞ்சு எண்ணெய் போட்டு தீபம் ஏத்தலாம்னு சொல்றாங்க, ஒருத்தர் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யூடியூப்ல நிறைய பார்த்து பார்த்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அது போல விலை கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் வாங்கி தீபம் ஏத்துறது இதெல்லாம் விட்டுட்டு இப்ப நான் சொல்ல போற எண்ணெய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக உப்பு தீபம் ஏற்றுறீங்க இல்லைங்களா அதில் ஊற்றி ஏற்றலாம், அல்லது அடுத்த வாரம் இது எந்த படத்தை வச்சு ஏற்றணுங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துக்குங்க. செக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சட்டி, புது சட்டியாக மண் சட்டி வாங்கி வச்சுட்டு இந்த 1 லிட்டர் செக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் வாங்கி அதில் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல், ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வம், ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தாமரை இதழ்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை, 6 பாதாம், இதை எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சிடணும். ரொம்ப வேகம் அதிகமாக வைக்கக்கூடாது,
அது குறைவாக சிம்மில் வச்சுட்டு இது ரொம்ப நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அந்த இலைகள்லாம் அதில் வந்து நல்லா மூலிகைகள் எல்லாமே அதில் வந்து அதோட சாரெல்லாம் இறங்குற அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சதுக்கு பிறகு இந்த எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குங்கிறத பார்த்து, இப்போ 1 லிட்டர் ஊற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக 3/4 லிட்டர் தான் இருக்கும், 750 ml தான் இருக்கும். அப்போ அது கூட வந்து அதே சம அளவுக்கு நெய் கலந்துடணும். நெய் கலந்து அந்த சூட்லேயே ஊற்றிட்டு ஒரு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டும் நல்லா கலந்துடும். நல்லா ஒரு கரண்டி வச்சு கலக்கிட்டு ஒரு துணி மேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கட்டி வெயிலில் ஒரு 6 நாளைக்கு வச்சுருங்க. ஏன்னா நம்மலாம் இலைகள் வந்து பச்சையாக போட்டிருக்கிறதுனால எண்ணெய் கெட்டு போயிடும். அதனால் வெயிலில் வச்சு சூரிய ஒளியில் வச்சு ஒரு 6 நாளைக்கு வச்சுட்டு வடிகட்டி அந்த மூலிகைலாம் ஒரு நல்ல வடி துணியில் போட்டு வடிகட்டி நல்லா புளிஞ்சு அந்த எண்ணெயை எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் சுக்கரஹோரையில் தீபம் ஏற்றலாம், அல்லது வெள்ளிக்கிழமை முழுவதும் எரியற மாதிரி இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் இதே போல் இந்த எண்ணெயை வச்சு தீபம் ஏற்றும் போது வீட்டில் வந்து மனம் நறுமணமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், உங்களுக்குள்ளே ஒரு மனநிறைவு இருக்கிறத பார்க்கலாம். அப்போ மனவளம் தான் பணவளத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் வீட்டில் உள்ள தேவையில்லாத நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் கிளென்சிங் ஆகிறதுக்கும் இந்த தீபத்தில் வரக்கூடிய இந்த மனம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அதனால் இதை பயன்படுத்துங்க. நன்றி. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் யூடியூப்பில் இதே நிகழ்ச்சி இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடும், பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். நன்றி. வாழ்க நற்பவி. நீங்க பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்னு சொல்லும் போதே எங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானா எழுதம்மா. இதே பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய மேஜிக்கல் மிராக்கிள் நம்பர்ஸ் இந்த வாரம் எங்களுக்கான எண்கள் என்ன? நிச்சயமா இன்னைக்கு சொல்ல போற நம்பர் வேலை. அதாவது நிறைய பேர் வந்து வேலை தேடிட்டே இருப்பாங்க, வேலையே கிடைக்காம இருக்கும், அடுத்தடுத்து இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காது. அதுக்குண்டான நம்பர் ஒரு ரவுண்டு போட்டுருங்க கிரீன் கலர்ல, உங்களோட பேர் எழுதிருங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிருங்க, அதுக்கு கீழே 2 1 3 அதாவது கிரீன் கலரில் ஒரு ரவுண்டு வரைஞ்சிடுறீங்க, அதுக்குள்ளே உங்களோட பெயர் எழுதிடுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் அதாவது 30/2/2020 அப்படிங்கிற மாதிரி உங்களோட டேட்டு அந்த மந்தோட எழுதிடணும். இயரோட எழுதிட்டு கீழே வந்து 2 1 2 1 3 அப்படிங்கிற எண்ணை மட்டும் எழுதுங்க, தொடர்ந்து எழுதுங்க, சாண்டிங் பண்ணுங்க, நல்லது நடக்கும், வேலை கிடைக்கும். நன்றி. வாழ்க நற்பவி. எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிம்மா. மகிழ்ச்சி. இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். அது போலவே டாரட் அஸ்ட்ராலஜி, பிருகநந்தி நாடி ஜோதிடம், தாரை வடிவங்கள், இது போன்ற ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கும் என்னோட நம்பர்ல நீங்க கால் பண்ணலாம். நிச்சயமா இது கட்டணத்திற்கு உட்பட்டது. நன்றி. வாழ்க நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். வாழ்க நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். நன்றி. நற்பவி. அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும்னு எங்களுக்காகவே ரொம்ப சிம்பிளான நிறைய பரிகாரங்கள் சொன்னீங்கம்மா, மிக்க நன்றி. நற்பவி. நன்றி. நற்பவிங்கம்மா. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.